புதுக்கோட்டையிலும் புதுக்கோட்டை நகரத்திலும் சுற்றியுள்ள கிராமம் பகுதியிலும் கஜா புயலால் கடும் சேதமடைந்திருக்கிறது. புதுக்கோட்டை நகரத்தில் பல வீதிகளில் பல ஆண்டுகாலமாக இருந்த மரங்கள் கூட வேரோடு சாய்ந்து அந்த சாய்ந்த மரங்களெல்லாம் இன்றைய தினம் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். புயல் வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கையாக தாழ்வான பகுதியில் குடிசை பகுதியில் வாழ்ந்த மக்களையெல்லாம் முகாமிலே தங்க வைத்த காரணத்தினாலே பாதிப்பு குறைந்திருக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது கூட குடிசையில் வாழ்ந்த அந்த மக்கள் புயலால் முழுவதும் சேதம் அடைந்தவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு அரிசி மற்ற பொருள் வேஷ்டி சேலையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல்வேறு உதவிகள் நேற்றைய தினமே நான் அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகைகளும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாய பகுதி மக்களுக்கு இழப்பீடு பற்றி அரசாங்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கீடு எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். நேற்றைய தினமுறை கொடுக்கப்பட்ட கணக்கீடுபடி அறிவிக்கப்பட்டுகின்றது. மேலும் ஏதாவது விடுபட்டு இருந்தால் அந்த பகுதியும் பார்த்து அதிகாரிகள் பார்வையிட்டு அதையும் சேர்த்துக் கொள்ளப்படும். யாரையும் விடுபட மாட்டார்கள். எப்ப முடியும் அறிக்கை முழு கணக்கீடு என்பது அங்கே அதிகாரிகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இது பெரும் சேதம் விளைவித்திருக்கிறது. கஜா புயல் வந்து கடும் சேதத்தை விளைவித்திருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா டவுன் கூட நீங்க பார்த்து கேட்கறீங்க இவ்வளவு பெரிய மரம். அது மட்டுமல்ல மின்கம்பங்கள் அதிகமாக சேதமாயிருக்கு. இதுவரைக்கும் எங்களுக்கு நேற்றைய தினம் 86,000 சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் வரும்போது 100,000 போல் சாய்ந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் துணை மின் நிலையம் இதெல்லாம் பாதிச்சிருக்குது. இதையெல்லாம் சரி செய்கின்ற பணியை மின் ஊழியர்கள் வெளியூரிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டத்திலிருந்தும் வருகின்றது. இங்கேயே தங்கி அந்த மின் பொழுதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்குள் நகரத்திற்கு முழுவதும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது கிட்டத்தட்ட 46,000 மின் இணைப்புகள் புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கின்றன. இதுவரை 26,000 மின் இணைப்புகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது. எஞ்சியுள்ளது நாளை மாலைக்குள் அனைவர்களுக்கும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுவிடும். அதேபோல் கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அங்கங்கே மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கின்ற உடைந்திருக்கின்றன. அதையெல்லாம் சரி செய்வதற்கு இன்னொரு 4-5 நாட்கள் பிடிக்கும். 4-5 நாட்களுக்குள் கிராமப்புற பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் தங்குதடை இல்லாத மின்சாரம் இல்ல. கண்டிப்பா இந்த புயல் பாதிப்பு தான். ஆனாலும் பல கிராமங்களுக்கு இன்னும் நிவாரண பொருட்கள் கூட சேரல அப்படின்ற ஒரு மக்கள் ஒரு கோபத்தோட பார்க்க முடியும். இடத்திற்குமே நிவாரண பொருட்கள் அனுப்பி இல்லை என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கஜா புயல் வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற எங்கெல்லாம் புயல் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அந்த அறிவுறுத்தினர்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இங்கேயே புயல் வருவதற்கு முன்பாக இந்த மாவட்ட அமைச்சர் இங்கே அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். புயல் வந்த பிறகு அவர்களுக்கு உதவியாக அமைச்சர் பெருமக்கெல்லாம் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றோம். அதற்கு முன்பாகவே 2 நாட்களுக்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உதவியாக மூத்த இந்திய ஆட்சி பணியாளரும் இங்கே அனுப்பி வைத்து அவரும் அவரோடு இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதனால்தான் பாதிப்பு குறைக்கப்பட்டுள்ளன. அவை இது இயற்கை சீற்றம். அவை இதை வந்து எப்படி வருதுன்னு யாருக்கும் சொல்ல முடியும். அதை நீங்கள் போற தாண்ட மாறிவிட்டது. கடுமையான சேதத்தை விளைவித்து விளைவித்து விட்டது. இருந்தாலும் அரசு மக்களுக்கு தேவையான
அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு முழு மூச்சுடன் போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும். இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க சொல்லி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசிடம் இருந்து அதிக நிதி கேட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தங்கள் கருத்து இது குறித்து பாரத பிரதமர்களை சந்தித்து நேரில் வலியுறுத்தி இருக்கின்றோம். அவரிடத்திலே நேரம் கேட்டுக்கின்றோம். அநேகமாக நாளை மறுநாள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதை ஆதாரத்துடன் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டு தேவையான நிதியை பெறுவதற்கு அரசு முழு வீழ்ச்சி. சார், 4 மாவட்டங்களிலும் மின்தடை தடைப்பட்டிருக்கு. இலவசமாக மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது குறித்து அரசு ஏற்கனவே நேற்றைய தினமே அறிவிக்கப்பட்டுவிட்டது. மண்ணெண்ணெய் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டு அதை இப்பொழுது பணி துவங்கிவிட்டார். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு நிவாரண பணிகள்லாம் மேற்கொண்டு யாருமே எதிர்கட்சியில் எந்த வித ஒரு பிரச்சனையும் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவி செய்ய வேண்டும் என்று மனப்பான்மை அங்கே இருந்தது. இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகள் இல்லை. என்ன சொல்வது, ஒவ்வொருவரும் நம் மனசாட்சிப்படி நடந்து வந்தது. அரசாங்கம் மட்டுமல்ல, அனைத்து மக்களுமே, நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார், நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு துன்பமான அந்த நேரத்தில் உதவி செய்வது தான் பொறுப்புமாக இருக்கணும். அதை அனைத்து தர மக்களை போட்டுக்கொள்கின்ற வித்தியாசம் பாராமல், கட்சி பாகுபாடு இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு பெற்றிருந்தேன். அதே போல இந்த நிவாரண பணிகளை மேற்கொள்ள வருகின்ற அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அப்பொழுதுதான் வேகமாக துரிதமாக இந்த நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அவர்கள் இயல்பு வாழ்க்கை திரும்ப முடியும். அதில் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அந்த பணி சுணக்கம் ஏற்படும். ஆகவே பொதுமக்களும் அவர்களுக்கு வருகின்ற பணி செய்கின்ற அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று ஊடகம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.